வணக்கம் சார், நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஏன்னா நம்ம ஹிந்தி சினிமா இண்டஸ்ட்ரியே தூக்கி நிப்பாட்ட போறது நீங்க தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. வணக்கம் நண்பா, எனக்கும் ரொம்ப பெருமையாக தான் இருக்கு, ரொம்ப எமோஷனலாகவும் இருக்கு. நான் இப்போ அங்கே இருக்கேன்னா அதுக்கு எங்கள் அண்ணன் தான் காரணம். இப்போ நான் இங்கே இருக்கேன்னா அதுக்கு எங்கள் அண்ணன் தான் காரணம். சார் சார், எனக்கு இன்னும் 1 மினிட் தான் இருக்கு, அதுக்குள்ள நம்ம கண்டென்ட்டை முடிக்கணும். நம்ம அண்ணனை பத்தி நெக்ஸ்ட் இன்டர்வியூல பேசலாம். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். என்ன நண்பா, நம்ம ஸ்கிரீன் பிளே பத்தி உங்களுக்கு தெரியாதா? சும்மா விருன்னு ஃபாஸ்ட்டா இருக்கும், 1 மினிட் தானே, டக்குன்னு முடிச்சிருவோம்வா. இது வந்து நம்ம ஒரு ரேபிட் ஃபயர் கேம் மாதிரி ஆட போறோம். ஒரு படம் வந்து ஜெயிலரு, இன்னொரு படம் வந்து விக்ரம். இந்த படத்தோட ஹீரோ யாரு சார்? இந்த பக்கம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிச்சிருந்தாரு, அந்த பக்கம் நம்ம உலக நாயகன் கமல் சார் நடிச்சிருந்தாரு. ஹீரோட ப்ரொஃபஷனல் என்ன சார்? இதுல நம்ம தலைவர் ரிட்டையர்டு ஜெயிலரா நடிச்சிருந்தாரு, அதுல நம்ம நாயகன் எக்ஸ் ராய் ஏஜென்டா நடிச்சிருந்தாரு. இந்த படத்துல ஹீரோட பசங்க என்னவா இருந்தாங்க சார்? ஜெயிலர்ல நம்ம தலைவர் பையன் போலீஸா தான் நடிச்சிருப்பாரு, விக்ரம்லயும் ஒரு பையன் போலீஸ் ஆபீசரா தான் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட கதை என்ன சார்? ஜெயிலர்ல அவர் பையனை போட்டு தள்ளிட்டாங்கன்னு நினைச்சிட்டு ரிவெஞ்ச் எடுக்க போயிருவாரு, விக்ரம்ல அவர் பையனை போட்டு தள்ளிட்டாங்கன்னு ரிவெஞ்ச் எடுக்க போயிருவாரு. சார், இந்த ரெண்டு படத்தோட மியூசிக் டைரக்டர் யாரு சார்? ரெண்டு படத்துலயுமே நம்ம ராக் ஸ்டார் அனிருத் தான். எவ்வளவுதான் கேஸ்ட் இருந்தாலும் அவங்களே மிஞ்சிற அளவுக்கு பக்கா மாஸ் பண்ணிருப்பாரு மியூசிக்ல. இந்த ரெண்டு படத்துலயும் ஹீரோ யார்கிட்ட சார் ஹெல்ப் கேட்டு போவாங்க? ஜெயிலர் படத்துல தன்னோட ரவுடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் கூப்பிட்டுப்பாரு, விக்ரம்ல அவரு தன்னோட ஏஜென்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் கூப்பிட்டுப்பாரு. இந்த ரெண்டு படத்தோட டைரக்டர் பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? படத்தை பத்தி கேட்டீங்கன்னா ரெண்டு படமுமே பக்கா மாஸ், அவங்க ஃபேன்ஸை தாண்டி தமிழ்நாடே வந்து ஒரு கொண்டாடின படம் தான் சொல்லணும். கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம லோகேஷுக்கு லெக்சஸ் கிடைச்சிச்சு, நம்ம நெல்சனுக்கு போர்ஷே கிடைச்சிச்சு, அவ்வளவுதான். ஃபைனலா இந்த படத்தை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? படத்தை பத்தி இப்பதான் பேசணும், பக்கா மாச ஆன படம் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் என்ன? ஆனா நண்பா, இதே விஷயத்த நான் பண்ணிருந்தேன்னா, சரி விடு நண்பா, அதே அப்புறம் பேசிக்கலாம். நீ அடுத்த வீடியோ எப்பன்னு சொல்லு, நான் அண்ணனை பத்தி பேசணும், அண்ணன் தான் எனக்கு முக்கியம், அது எப்பன்னு சொல்லு, நம்ம முடிச்சிருவோம்.